வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பெண்கள் நாட்டின் கண்கள், பெண் புத்தி பின் புத்தி, இது என்னங்க ரெண்டு ரெண்டு விதமாக இருக்கு அப்படின்னும் போது, அந்த பின் தமிழ் பின்னா இங்கிலீஷ் பின்னான்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அது என்ன பின் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அதை ஒரு கதை மூலம் கண்டுபிடிச்சேன். அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ஒரு பழைய காலத்து கதை. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு மந்திரி, முக்கியமான மந்திரி அவர் தான், தலைமை மந்திரி அவர். ஆனால் அவரை போல் மோசமான ஆள் உலகத்திலே இருக்க முடியாது, அவ்வளோ கெட்ட மனுஷன். அப்போது அவரால் பலருக்கும் பல இடைஞ்சல்கள் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் ஒரு அழகான பெண்ணை பார்க்குறார் வழியில். அவளை பார்த்த உடனே இவர் மயங்கிறாரு. அந்த பெண் உண்மையிலே அவ்வளவு ரொம்ப 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 அழகான பெண், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவளை அடையணும்னு இவருக்கு ஒரு எண்ணம் வந்துடுது. உடனே நேரடியாகவே கேட்டுறார், நான் மந்திரி, ராஜாவுக்கு மேலே, என்ன மாரி ஒன்றும் நடக்காத நாட்டில், எனக்கு இப்படி ஒரு நினப்பு இருக்குது, நீ என்ன சொல்கிற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கிற. அந்த பெண் அழகாக சொல்லிடுறான், ஐயா, என்னுடைய கணவர் ராஜாங்கத்தில் தான் எழுத்தர வேலை பார்த்துட்ருக்கார், அவரை தவிர வேறு யாரையும் நான் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை, மனசால் கூட நினச்சதில்லை, அதனால் உங்களுடைய ஆசைக்கு என்னால் இணங்க முடியாது, நீங்கள் போகலாம் அப்படின்றார். அப்படியா அப்படின்ட்டு வந்துடுறார், தலைக்கு ஏறிடுச்சு கோவம். உடனே என்ன பண்ணுறார், ராஜாங்கத்தில் தான் வேலை செய்கிறான் அவங்க வீட்டுக்காரன், ரொம்ப வசதியாக போச்சுன்ட்டு ஒரு பழைய கேஸ், எப்போ ஒரு கொலை நடந்த விஷயத்தை தோண்டி துருவி எடுத்து இவனை கொண்டு வந்து அதில் சம்மந்தப்படுத்தி இவன் தான் பண்ணினான் அப்படிங்கிற மாதிரி சாட்சிகளை ஏற்பாடு பண்ணி ஒரு பொய் கேஸை அழகாக ஜோடித்து நீதிபதிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கோர்ட் வரைக்கும் போய் இவனை குற்றவாளின்னு சொல்லி ஆகணும்னு சொல்லி அவருக்கு பணமும் கொடுத்து மிரட்டலும் விட்றாரு. நீதிபதி என்ன பண்ணுவார், குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டார். இந்த பெண்மணிக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ நம்ம கணவர் நல்லவனாச்சே, ரொம்ப அப்பாவியாச்சேன்ட்டு ராஜாட்ட போய் முறையிடுறாங்க. அதெல்லாம் முடியாதுமா, தீர்ப்பு சொல்லியாச்சே, கேஸ் நடக்கும்போது சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் ஏதாவது பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம், விசாரிச்சுருக்கலாம், மேலும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவர் நல்ல மனுஷங்க உண்மையிலேயே அப்படின்னு. அப்புறம் ராஜா யோசிச்சுட்டு, சரி ஒன்று வேணால் பண்ணலாம், ஒரு திருவிழச்சீட்டு போட்டு பார்க்கலாம். திருவிழச்சீட்டுன்னா உங்களுக்கு தெரியுமே, கோயிலில் பூ கேட்குற மாதிரி தான், ரெண்டு சீட்டு எழுதி போட்டு எடுக்கிறது, என்ன வருதோ அதுதான், அது வேணால் செய்யலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறார். மந்திரி கேட்குறாரு, என்ன செய்யலான்னு. ஓகேங்கிறார் மந்திரி. உடனே சரி, என்ன அதுக்கு ஒரு நாள் குறிச்சிடறாங்க, அன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மந்திரி என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாங்கத்தில் இன்னொரு எழுத்தர்கிட்ட தான் இந்த பொறுப்பு கொடுக்குறாங்க, அவரை போய் காசு கொடுத்து பணம் கொடுத்து அவருக்கு மிரட்டி ரெண்டுலேயும் குற்றவாளின்னு எழுதி போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார். அந்த கிளார்க்குடைய மனைவியும் இந்த குற்றவாளின்னு சொல்லப்பட்டவருடைய மனைவியும் கோயிலில் சந்தித்து ரெண்டு பேரும் நண்பர்கள். அப்புறம் அந்த அம்மா வந்து இவங்கக்கிட்ட சொல்லிடுது, அம்மா உன் கணவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரெண்டுலேயும் குற்றவாளின்னு எழுதியிருக்காங்க, இதை நான் சொன்னதாக யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது, என் கணவரையும் காட்டி கொடுக்கக்கூடாது, யாரையும் காட்டி கொடுக்கக்கூடாது, நீ எப்படியாவது காப்பாற்றிக்கும், ஏன்னா ஓ மாங்கல்யத்தை காப்பாற்ற போனால் ஏன் மாங்கல்யம் போயிடும் போல இருக்கு, சூழ்நிலை அப்படி இருக்குன்ட்டு அந்தம்மா போயிடுச்சு. பரவாயில்ல, இந்த தகவலே ரொம்ப எனக்கு போதுமானதே, நான் எப்படியும் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு போய் அந்த சீட்டு எடுக்கிற அன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய சிந்தனையில் மின்னல் வெட்டுற மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்குது, சந்தோஷமாக வந்துடுறாங்க. சீட்டு எடுக்கிற நேரம் நெருங்கிருச்சு, ரெண்டு சீட்டையும் போட்டாச்சு, இப்போ ஒரு குழந்தையை தேடுறாங்க அதை எடுக்கிறதுக்கு. அப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, ராஜா அந்த சீட்டுகள் எடுக்கிற வேலையும் நானே பண்ணிடுறேனே, என்னுடைய கணவருடைய தலையெழுத்தை யாரோ நினைக்க நானே எடுக்கிறேனே, ஒரு வேளை அதில் அவருக்கு நல்லது நடக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு கெஞ்சுறாங்க. சரிங்கிறார் ராஜா. மந்திரியை கேட்குறாரு, அவரும் ஓகேன்ட்டார், ஏன்னா ரெண்டுலேயும் குற்றவாளி, யார் எடுத்தாலும் எது எடுத்தாலும் குற்றவாளி கன்ஃபார்ம்டு அப்படின்னு. சரி, இந்த அம்மா போய் மறுபடியும் ஒரு நிமிஷம் கடவுளை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு சீட்டை எடுத்து லபக்குன்னு வாயில் போடு, மென்று முழுங்கிடுச்சு. எல்லாருக்கும் ஷாக்,
ராஜா கேட்குற, என்ன எப்படி பண்ணிட்டேன் அப்படிங்க. ஒருவேளை அதில் குற்றவாளின்னு வந்திருந்தா ஐயா, அதை எப்படி என் வாயால் படிப்பேன், என் வாயால் கண்ணால் பார்ப்பேன், நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் மென்று தின்னுட்டேங்க. அந்த மற்றொரு சீட்டை எடுத்து பார்க்கலாம், அதில் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தான் நான் முழுங்கினது, அதுக்கு எதிரானது தானே நான் முழுங்கியிருக்க முடியும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. அப்போது ஒருவேளை அதில் நிரபராதின்னு இருந்தால் நான் எடுத்தது குற்றவாளின்னு ஒத்துக்கிறேன், நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டும் குற்றவாளிங்கிறனால ரொம்ப பவ்யமாக கரெக்டாக பேசுகிறாங்க. அப்போ இன்னொரு சீட்டை எடுத்து பார்த்தா அதில் குற்றவாளின்னு இருக்குது. ஆக இவங்க எடுத்தது நிரபராதி சீட்டுன்னு முடிவாயிடுச்சு. அதை பார்க்க வழி இல்லாமல் வாயில் போட்டு மென்னுட்டாங்க. இங்கே தான் அந்த பின் புத்தி வேலை செய்யுது. இது இங்கிலீஷ் பின், ஷார்ப்பான இங்கிலீஷ் பின், சரிங்களா. அதனால் பெண்களை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்க வேண்டாம். சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது பேசாமல் அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு ஆம்பளைகளுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரி ஒரு அடக்கி வைப்போம். நம்ம பார்க்குறக்கு என்னமோ சாதுவாக ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. உடல் வளத்தில் கூட நம்மளை விட பெண்கள் கம்மியாக இருக்கலாம், ஆனால் மனபலம் அவங்கள மாதிரி நமக்கு கிடையாது. அந்த மாதிரி யாருக்குமே கிடையாது, மிக 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 பெரிய மனபலம் அவங்களுக்கு. அதனால் பெண்களை போற்றுவோம். இப்போ தெரிஞ்சிட்டிங்களா அது இங்கிலீஷ் பின்னா தமிழ் பின்னான்னு? பெண்களை போற்றுவோம், நாம் நல்லா இருப்போம், நாடே நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை உள்ளது உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், ஓத்தனூர் கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.